ஓம் ஸ்ரீம் தத்புருஷாய பத்மகை பக்கரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரசோதய ஓம் ஆதித்யஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்ய்ச ராகவ கேதவ நமக உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் இருபத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு விளம்பி வருடம் ஆவணி மாதம் ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய திதி தசமி காலை எட்டு மணி முப்பத்தி எட்டு நிமிடங்களுக்கு பின்பு ஏகாதசி நட்சத்திரம் கேட்டை நள்ளிரவு ஒரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு பின்பு மூலம் நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் ரோஹிணி வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் மூன்று விதி எண் நான்கு பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் சரியான வாழ்க்கையை முறையாக வாழ விரும்பும் மேசராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இதமான பேச்சுக்களால் மிதமான நன்மைகளை சந்திக்கக்கூடிய பதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் பஞ்சமஸ்தானாதிபதி சூரிய பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறது அற்புதமான சிறப்பு நீதித்துறையில் உள்ளவர்களுக்கு நிலையான புகழும் சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு நட்டமில்லாத நன்மையும் இன்றைய நாளில் அதிகரிக்கும் நீண்ட நாள் இருந்து வந்த பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இன்றைய நாளில் நல்ல முடிவுக்கு வரும் அஷ்டோபயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால மாமையார் மருமகள் மௌனம் காப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சக்தி தேவி அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யு சி நேர்த்தியான செயல்பாடும் கீர்த்தியான முக அமைப்பும் அமையப்பெற்ற பெற்ற ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர் நீச்சல் போட்டு ஏற்றம் காணக்கூடிய மாற்றமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தால் கூட அந்த சந்திர பகவான் குரு பகவானுடைய வீட்டில் குரு சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால பாதிப்பு கொடுக்காது சுகஸ்தானத்தில் சுகஸ்தானாதிபதி சூரிய பகவான் ஆட்சி பெற்று சப்தமஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் பாக்கிய ஸ்தானத்தில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால சந்திராஷ்டமத்தை பற்றி நினச்சி வீணாக சஞ்சலப்பட வேண்டாம் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஏழாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கோபத்தை கட்டுப்படுத்துவது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வடபழனி ஆண்டவர் அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் எஸ் நகைச்சுவை பேச்சும் நல்லவர் நட்பும் இயல்பாகவே அமையப்பெற்ற பெற்ற மிதன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பயணங்களால் லாபம் கிடைக்கக்கூடிய பக்குவமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் செய்கிற தொழில் எதுவாக இருந்தாலும் அந்த தொழிலில் தன வரவும் பண வரவும் தாராளமாகவே கிடைக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக தைரிய வீரியஸ்தானத்தில் சூரிய பகவான் ஆட்சி இருக்கிறதுனால அரசு வகையில் ஆதாயங்களும் அனுகூலங்களும் மிகுதியாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஆறாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வீண் பேச்சை தவிர்ப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதிமுனீஸ்வரர் அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் ஏ அஞ்சா நெஞ்சமும் அதிக பாசமும் இயல்பாகவே அமையப்பெற்ற ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சத்தமும் மாங்கல்ய பாக்கியமும் மனதார கிடைக்கக்கூடிய மகத்தான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே தைரிய அதிபதி புதன் பகவான் இருக்கிறதுனால வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானங்களை ஈர்த்துக்க முடியும் சொல் பேச்சு மூலமாகவே சுய சிந்தனை மூலமாகவே உங்களுடைய வெகுமானம் இன்றைய நாளில் அதிகரிக்கும் சுருக்கமாக போனோம்னா சொல்வாக்கு மூலமாக செல்வாக்கு சேரக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது பயோரித சாஸ்திரப்படி ஐந்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பதவியில் இருக்கிறவங்க பக்குவமாக இருக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வசிஷ்ட கணபதி அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ என் நிஜ வாழ்க்கையில் நீதியை விரும்பும் சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நிதானமும் நிம்மதியும் அதிகரிக்கக்கூடிய நிதர்சனமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி சூரிய பகவான் ஜென்ம ராசியிலேயே ஆட்சி பெற்று இருக்கிறதுனால அனைத்து வகையிலும் சிறப்புகளையும் பொறுப்புகளையும் சேர்த்துக்க முடியும் நீண்ட நாள் இருந்து வந்த கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அஸ்ட்ரோ வயோரித சாஸ்திரப்படி நான்காம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வாயுலிங்கேஸ்வரர் அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே எம் சங்கீத ஆசையும் சந்தோஷ எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கன்னிராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாய்ப்புகளும் வரவுகளும் கிடைக்கக்கூடிய வகையான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜெய லாபஸ்தானத்தில் ராசி அதிபதி புதன் பகவான் ராகு பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் கை கொடுக்கும் ஒரு சில பேருக்கு சகாயமான வகையில் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால நீண்ட நாள் எதிர்பார்த்த அசையா சொத்துக்களை இன்றைய நாளில் வாங்கி சேர்க்க முடியும் பயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால காயத்ரி மந்திரம் ஜெபிப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காளியம்மன் அதிர்ஷ்ட என் ஐந்து அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் பி மலர்ச்சியான முகமும் நெகிழ்ச்சியான குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மாங்கல்ய பாக்கியம் அமையக்கூடிய அற்புதமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் சுகஸ்தானத்தில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு மறுமணமில்லாத திருமண வாழ்வு அமையும் ஏற்கனவே திருமணமான தம்பதியர்களுக்கு ஆயுள் தீர்க்கமான அழகான புத்தர பேரு உருவாகும் நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மனைவியின் ஆலோசனையை மதித்து செயல்படுவது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் படியூர் பச்சவாளையம்மன் அதிர்ஷ்ட என் நான்கு அனுகூலமான வர்ணம் செஞ்சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் சி விட்டுக்கொடுக்கும் மனப்பான்மையை தக்க வைத்து கொண்டிருக்கும் விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வரவும் உறவும் வகையாக அமையக்கூடிய மிகையான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் அதிபதி சூரிய பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால உத்தியோகத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு இன்றைய நாளில் நல் உத்தியோகம் அமையும் ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வும் பணி உயர்வும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும் நீண்ட நாள் எதிர்பார்த்த உதவியும் எதிர்பார்த்த பதவியும் நீண்ட நாள் எதிர்பார்த்த சொந்த பந்தங்களிடையே மரியாதையான ஒரு சூழ்நிலையும் இன்றைய நாளில் அமையும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் புத்தடி மாரியம்மன் அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் கரு நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் என் மேலான விஷயங்களில் தோதாக முடிவெடுக்கக்கூடிய தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பந்தமும் சொந்தமும் பாசம் காட்டக்கூடிய பக்குவமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் பாக்கியஸ்தானாதிபதி சூரிய பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால நீண்ட நாளாக பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகி சமாதானங்களும் சந்தோஷங்களும் மிகுதியாகும் பிதாவளி உறவுகள் மூலமாக பெருமையான நிகழ்வுகளை சந்திக்க முடியும் மகிழ்வான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்களும் இன்றைய நாளில் உருவாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பனிரெண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தானிய தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதிசேஷன் அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ ஒய் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் மனதார விரும்பக்கூடிய மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சுமையான வாழ்க்கை சுகமாக மாறக்கூடிய மகத்தான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் அஷ்டமஸ்தானாதிபதி சூரிய பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால கஷ்ட காலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும் சப்தமஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால சத்தமில்லாத அனைத்து துறையிலும் சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்க முடியும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பதினொன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அரிசி தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிதம்பர நடராஜர் அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி கே நட்பு வட்டமும் நன்மையான எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அனுமதியே இல்லாமல் அதிர்ஷ்டம் வரக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானாதிபதி சப்தமஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறது அற்புதமான சிறப்பு அனைத்து துறையை சேர்ந்தவர்களும் அதிகாரமான வகையில் வெற்றிகளையும் ஆதாயமான வருமானங்களையும் இன்றைய நாளில் சந்திக்க முடியும் பாக்கியஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி குரு பகவான் இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்பத்திற்கு தேவையான அடிப்படை தேவைகள் மட்டும் அல்லாது ஆடம்பர தேவைகளும் பூர்த்தியாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பத்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வஸ்தரதான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காரமடை ரங்கநாதர் அதிர்ஷ்ட என் இரண்டு அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் வி நன்மைகளை மட்டுமே உண்மையாக விரும்பக்கூடிய மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு திடமான முடிவுகளை தீர்மானிக்கக்கூடிய அற்புதமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதி சந்திர பகவான் ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறதுனால கடந்த காலங்களில் கல்வியை படிச்சிட்டு வீட்டுக்கு உதவ முடியாமல் இருந்தவங்களுக்கு இன்றைய நாளில் நாட்டுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய நல்லதொரு வேலைவாய்ப்பு நாடி வரும் ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சகாயமான வகையில் கடல் கடந்து பயணிக்கக்கூடிய வாய்ப்பும் அதன் மூலமாக புகழ் கிடைக்கக்கூடிய பெருமிதமும் அமையும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஒன்பதாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கனி வகைகள் தானம் செஞ்சு பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கடும்பாடி அம்மன் என் இரண்டு அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் கே ஆன்மீக தகவல் இன்றைய பகுதியில் புதன் குண்டான சிறப்புகளை தெரிஞ்சுக்க இருக்கிறோம் புதன் பகவான் ஒரு ஜாதகத்தில் புதன் பகவான் வந்து காரகத்துவம் எப்படின்னா தாய் மாமனுக்கு உண்டான காரகத்துவமாகவும் அதே சமயத்தில் கல்வி வித்தைகளுக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய கல்விக்கு அதிபதியாகவும் புதன் பகவான் இருந்துகிட்ருக்கிறாரு கலை சம்பந்தப்பட்ட வகையில் கூட விலை மதிக்க முடியாத பெருமை கிடைக்கணும் அப்படின்னா அதற்கு புதன் பகவானுடைய அனுகிரகம் இருந்துகிட்டு இருக்கணும் ஒருவருடைய ஜாதகத்தில் புதன் திசை அப்படிங்கிறது மொத்தம் பதினேழு வருடங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும் இந்த பதினேழு வருடங்கள் புதன் திசையில் வந்து அந்த புதன் பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருந்தார்னு வைங்களே நினச்சி பார்க்க முடியாத ஏற்றங்களை நிச்சயமாகவே கொடுத்துருவார் புதன் பகவானுக்கு ஆட்சி வீடு மிதுன ராசி மிதுன ராசியில் மிதுன ராசிக்கு அதிபதியே புதன் பகவான் தான் புதன் பகவான் மிதன ராசியில் இருந்தால் ஆட்சி அப்படிங்கிற அமைப்பிலையும் அதே புதன் பகவான் ராசியில் இருந்தார்னு வைங்களே ஆட்சி உச்சம் அப்படிங்கிற இரண்டு அமைப்புகள் சிறப்பாக அமைஞ்சது யார் ஒருவர் ஜாதகத்தில் மிதன ராசியிலேயோ அல்லது இந்த மாதிரி ராசியிலேயோ புதன் பகவான் இருந்தார்னு வைங்களே அந்த ஜாதகர் கலைத்துறையில் விலை மதிக்க முடியாத மேன்மைகளையும் சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி பெருமையான வாழ்க்கை வாழக்கூடிய தகுதிகளையும் சிறப்பாகவே அடைய முடியும் நெஞ்சுக்கிணிய நேயர்களே ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்